மக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம மலைத்த வாழத்தார் வெட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தாருக்கு வெட்டின விரவு நம்ம இப்போ அடுத்த கட்டமாக என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்துக்குரிய வாழையை அழிச்சிட்டு நம்ம அடுத்த வருஷத்துக்குரிய புது கண்ணெலாம் போட்டு நம்ம தார் வெட்டுறதுக்குரிய வழியை தான் பார்க்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதில் முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சொட்டு நீர் பைப்பை சுற்றியிருப்போம். அது சுற்றி முடித்ததும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த வாழைக்கு கொடுத்துருக்க கம்ப வளத்தையுமே பிடுங்கி போட்டு கம்ப மரத்தில் அடிக்கிடுவோம். இந்த மாதிரி அடிக்க முடித்ததும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னா, இந்த வாழையை அப்படி நம்ம அழிக்க மாட்டோம். ஏன்னா அந்த வாழையில் உள்ள தடையை வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த வாழையை அவங்களே வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் இவங்க வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது மேலே உள்ள அந்த கொண்ட பகுதியை பாதியை வெட்டி போட்டுட்டு போயிடுவாங்க. நார் எடுத்துகிட்டு போவாங்க. அதுபோக நடுவில் வெள்ளை கலரில் பல்ப்பு மாதிரி இருக்கும். இந்த பல்ப்பை வந்து சாப்பாட்டு பர்பஸ்க்கு, அதாவது நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது ஃபுல்லத்தையுமே அவங்களே அழிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம நேராக டிராக்டர் வச்சு உழவடிக்க வேண்டியது அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே உள்ள டாப் பகுதி ஒரு 4 அடி அளவுக்கு விட்டுட்டு தான் வெட்டிட்டு போவாங்க. அப்படி விட்டுட்டு அவங்க வெட்டிட்டு போகும்போது மேலே உள்ள கொண்ட பகுதி அவ்வளோ கீழே கிடக்கும். இதை நம்ம ஆட்கள் விட்டு தான் நம்ம சமைப்போம். இந்த மாதிரி அந்த கொண்ட பகுதியை சமைக்கும் போது அதில் வந்து மடல் இருக்கும். எப்படியும் 7 மடல் 8 மடல் குறையாமல் இருக்கும் ஒவ்வொரு வாழையிலையும். இந்த மடலை வந்து அவங்க அப்படியே வெட்டி போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே போட்டுட்டு போனாங்க அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மடலும் அடுத்த வாழை தூருக்குள்ளே போய் மாட்டி மாட்டி கிடக்கும். அப்படிங்கும்போது நம்ம எடுத்து அதை இழுத்து தூக்கி வச்சு சமந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னையே நம்ம மடலை வளர்த்தியுமே வெட்டிடணும். அதாவது எப்படின்னா, தார் வெட்டும் போதே அந்த மடலை வெட்டிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து தோட்டத்தில் காற்று உள்ள கிறங்கிட்டு அப்படின்னா வாழை வளர்த்தி ஒடிச்சு போட்டுரும். அதனால் ஃபுல் தோட்டமும் நிறைய தோட்டமும் தார் வெட்டி முடித்த பிறகு மடலை வெட்டணும். இந்த மடலை வந்து ஃபுல்லாக வெட்டி போட்டுடணும். எந்த அளவுக்கு வெட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை ஒட்டி வெட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த இலை பகுதி சருவு மாதிரி இருக்கலாம், அந்த இதில் வெட்டினாலும் போதுமானது. அந்த மாதிரி மடலை வளர்த்தி வெட்டி ஒதுக்கிடணும். இந்த மடலை ஒதுக்கிட்டு நம்ம ஆளை விட்டு இந்த மேலே உள்ள கொண்ட பகுதி சமக்கட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஈஸியாக சமந்து வெளியே போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது அடுத்த கட்டம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து அந்த தூர் மட்டும்தான் இருக்கும். இந்த தூரை வந்து நம்ம அதுக்கு அடுத்ததாக அண்டி பேக்கிற மிஷினை விட்டு அழகாக அண்டி பேத்துடலாம். அதனால் மடல் வெட்டுறதும் ஒரு வேலையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது பெரிய அளவு வேலை தான். ஏன்னா மடல் வெட்டும் போது பார்த்து வெட்டணும். அந்த மடலில் வந்து முன்ன இருக்கிற தொன்னைக்கட்டை அப்படிம்பாங்க. அந்த தொன்னைக்கட்டை வந்து நம்ம வெட்டி விடும்போது கிராஸாக தான் வெட்டுவோம். அப்படிங்கும்போது அது வந்து கத்தியோட 10 மடங்கு ஷார்ப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் மேலேருந்து கீழே வரும்போது அந்த மடல் வந்து ஒரு கிலோ வெயிட் இருக்குது அப்படின்னா, ஸ்பீடை வந்து உழுகிறதுல கத்தி குத்துறா கூட அந்தளவு குத்தாது, அந்தளவு வேகமாக குத்திடுவோம். அதனால் மடல் வெட்டும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டணும். அதுபோக மடல் வெட்டும்போது நம்ம மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் சரி, காலுக்கு போட்டிருக்க செருப்பும் சரி, நல்ல திக்கான இதாக இருக்கணும், திக்கான மெட்டீரியலாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மடலை வந்து கவனியாமல் எப்போனாலும் நம்ம ஷோல்டர்லேயோ இல்லை காலுலேயோ உள்ளுறக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் மடல் வெட்டும்போது கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. இந்த மாதிரி வெட்டி அவ்வளோ மடலையும் ஒதுக்கணும். ஒதுக்கி நல்ல காயை போட்டுட்டு அவங்க வந்து தடை உரிச்சிட்டு போன பிறகு இந்த மடலை வளர்த்தி மொத்தமாக சருக்கட்டு மாதிரி கெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வச்சு எரிச்சிடுவோம். இந்த சரு வந்து காஞ்சிரும். காஞ்ச உடனே அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக நம்ம கூட்டி வச்சு மாதிரி மடலை வந்து ஒன்று போல் வெட்டிடணும். மடலை வந்து அவ்வளோத்தையுமே இப்படி வெட்டி நம்ம வேஸ்ட் பண்ணோன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த தோட்டத்தில் உள்ள மடலில் பாதிக்கு மேலே நம்ம ஆட்டுக்கு இறையாக தான் கொண்டு போயிருப்போம். அதுபோக மீதி இருக்கிறத தான் நம்ம வந்து இந்த மாதிரி சரு போட்டு கொளுத்தி எரிக்கும். சரி, அப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போன பிறகு வீட்டிலேயே ஆடு வந்து அந்த இலையை மட்டும் தந்திங்கோ அந்த காம்பு உள்ளதையும் திரும்ப தோட்டத்துக்கு தான் கொண்டு வருவோம். அது மொத்தமாக போட்டு எரித்து அதுவும் ஒரு வகை உரமாக நம்ம ரீஜென்ரேட் பண்ணிடுவோம். சரி, பேட்டரம் பாய், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கேன். பேட்டரம் பாய், வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் ரெகுலர் வீடியோ வரும். பேட்டரம் பாய்.